இல்லை தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக வந்து தடுப்பூசி போடுற பணி நடக்குது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 14 கோடி தடுப்பூசி வேணும், ஆனால் 1 கோடி தடுப்பூசி தான் இது வரைக்கும் வந்திருக்கு. 13 கோடி பேருக்கு நம்ம தடுப்பூசி போட வேண்டியது இருக்குது. இது ரொம்ப மக்கள் வந்து உயிருக்கு போராடுற பிரச்சனை. ஏற்கனவே முதல் அலையில் மத்திய அரசாங்கம் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை முன்னெடுக்காதனால ஏராளமான பேர் பாதிக்கப்பட்ட நம்ம பார்த்தோம். புலம்புத்துக்கிட்டதுன்னா மக்கள் வந்து புலம்பெயர்ந்து ஒரு நாட்டிலிருந்து போகிற மாதிரி நீங்கள் மக்கள்லாம் போனதை நம்ம பார்த்தோம். அதற்கப்புறம் எந்த பாடமும் கற்றுக்காமல் 2வது அலையிலையும் இப்போ ஆக்சிஜன் இல்லாமல் படுக்கைகள் இல்லாமல் மக்கள் போராட வேண்டி வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தடுப்பூசி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ டெல்டா பிளஸ் வேறு வர்றப்போ 3வது அலை வரும்னு மருத்துவ நிபுணர்கள் எல்லாருமே சொல்கிறப்ப இவ்வளவு ஆம வேகத்தில் தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருந்தால் மக்களோட உயிரை பணையம் வைக்கிறதுங்கிறத இருக்கிற ஒன்றிய அரசு புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான மக்கள் ஒரு ரொம்ப ஆபத்தான சூழலில் ஒரு உயிருக்கு போராடுற சூழல் இருக்கிறப்ப இங்கே இருக்கிற மோடி அவர்களின் அரசாங்கத்தினுடைய முன்னுரிமை என்னவா இருக்குது அப்படின்னா விளம்பரம் பண்ணுறதுல தான் குறியாக இருக்காங்க. 86 லட்சம் பேருக்கு வந்து ஒரே நாளில் நீங்கள் ஊசி போட்டேன்னு சொல்லி விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 18 கோடி பேருக்கு ஒரே நாளில் போலியோ தடுப்பூசி மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சியில் போடப்பட்டிருக்கு. அதனால் அன்னைக்கெல்லாம் வந்து நம்ம என்றைக்குமே விளம்பரம் பண்ணலை. அதே போல் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து விமான நிலையங்களில் மத்திய அரசுடைய அஞ்சல் அலுவலகங்கள் இந்த மாதிரியான இடங்களில் பெரிய ஹோர்டிங் வச்சுருக்காங்க. உலகின் இலவசமாக தடுப்பூசி போடுகிற நரேந்திர மோடி அவர்களை வாழ்த்தி இந்தியாவில் என்றைக்கு தடுப்பூசி காசு வாங்கி போட்டிருக்காங்க. இப்போ தான் முதல் முறையாக மோடி அவர்களின் அரசாங்கம் இருக்கிறப்ப தான் தடுப்பூசியை வந்து மக்கள் வந்து காசுக்கு போடுற ஒரு சூழல் இருக்குது. இந்த இலவச தடுப்பூசிக்கு போராடி பல மாநில அரசாங்கங்கள் குறிப்பாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து போராடி உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி தான் போராடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை விளம்பரம் செய்கிறதையெல்லாம் வந்து கவனத்தில் வைக்காமல் மக்களுடைய உயிரை காப்பாற்றணும் கூட பொறுப்புணர்வோடு அரசு செயல்படணும். எனக்கு இருக்கிற முக்கியமான கேள்வி என்னென்னா நீங்கள் வந்து 100 கோடி பேருக்கு போடுறோன்னா 200 கோடி தடுப்பூசி நமக்கு தேவை. எப்படி இந்த ரெண்டு நிறுவனங்கள் பாரத் பயோடெக்கும் நீங்கள் வந்து கோவிஷீல்டு இந்த 2 ஊசியை மட்டும் வச்சு எப்படி வந்து நம்ம 200 கோடி மக்களுக்கு டிசம்பருக்குள்ளே நம்ம தடுப்பூசி போட போகிறோங்கிறதுக்கு வந்து அரசாங்கம் பதில் சொல்லணும் தெளிவாக. அதே போல் வந்து நீங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமாக அரசு தடுப்பூசி தயாரிக்கும் நிறுவனங்கள் வந்து ரொம்ப வலிமையான கட்டமைப்போடு இருக்காங்க, ரொம்ப வெற்றிகரமாக செயல்பட்டுருக்காங்க. போலியோ தட்டம்மை சின்னம்மை மாதிரி பல தடுப்பூசிகளை இந்தியாவில் தயாரித்து நம்ம வெற்றிகரமாக போட்டிருக்கோம். காங்கிரஸ் ஆட்சியில் முழுக்க முழுக்க போலியோ ஒழிக்கப்பட்டிருக்கு. தமிழ் அதாவது இந்தியா தாண்டியும் வெளி மாநிலங்களுக்கு வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் தடுப்பூசியை. ஸோ அந்த நிறுவனங்களையெல்லாம் அரசு நிறுவனங்களையெல்லாம் தடுப்பூசி தயாரிக்கவோ இல்லை நீங்கள் ஆஸ்ட்ராஜெனிகா மாதிரி வேற கொண்டு வந்து தான் நம்ம கோவிஷீல்டு போடுறோம். அதே மாதிரி கோவாக்சின் வந்து ஐசிஎம்ஆரோட பேசிக் ரிசர்ச்லேருந்து தான் கோவாக்சின் வருது. ஸோ இதெல்லாம் அரசு நிறுவனங்கள் அனைத்தையுமே தயாரிக்க அனுமதிச்சா தான் வந்து இவ்வளவு பேருக்கு வந்து நம்ம தடுப்பூசி போட முடியும். அதே மாதிரி ஸ்புட்னிக் வந்து நம்ம அப்ரூவ் ஆகிருக்கு, இன்றைக்கு வரைக்கும் ஸ்புட்னிக் மார்க்கெட்டுக்கு வராமல் இருக்குது. ஃபைசரோட ஒப்பந்தங்கிறது தாமதமாகிக்கிட்டே இருக்குது. அதனால் அரசாங்கம் வந்து அரசியல் பண்ணுறது, தேர்தலுக்கு தயாராகிறது, தொடர்ந்து வந்து விளம்பர மோகத்தோடு இருக்கிறது, இதையெல்லாம் வந்து கைவிட்டுட்டு தடுப்பூசி போடுற பணியை தீவிரப்படுதுன்னு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரியான அரசுடைய மலிவான அரசியலால் தான் 7 ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரம் சரி இந்திய மக்களுடைய வாழ்க்கையும் சரி இன்றைக்கி மிகப்பெரிய ஆபத்தில் இருக்குது. இதை பிரதமர் மோடி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு கூட கேட்டிருக்காங்க. இப்போ டெல்டா பிளஸ் வர்றப்ப என்ன முன் தயாரிப்புகளை வந்து இந்த அரசாங்கம் மேற்கொண்டிருக்குது? இன்றைக்கி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிற தடுப்பூசி டெல்டா பிளஸ்லேருந்து மக்களை காப்பாற்றுமா? இந்த எப்போ வந்து நம்ம தடுப்பூசி போட்டு முடிப்பீங்க? இதுக்கெல்லாம் பதில் வேணும்னு தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கும் நம்ம கேட்டிருக்கோம். காங்கிரஸ் கட்சி ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து இந்திய மக்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஏன்னா பொதுவாக வெள்ளை அறிக்கைகளை வந்து அரசாங்கம் தான் கொடுக்கறது வழக்கம். இன்றைக்கி வந்து எதிர்கட்சி வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டிய சூழலில் வந்து இன்றைக்கி மோடி அவர்களின் அரசாங்கம் இந்த ஒன்றிய அரசாங்கம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்களின் காங்கிரஸ் கட்சியோடைய வலியுறுத்தலை தொடர்ந்து நம்ம முன்னாடியே பண்ணி எச்சரிக்கைகள் எல்லாத்தையும் மறுதளித்ததுனால தான் இன்றைக்கி இந்த பிரச்சனை முன் வந்திருக்கு. காங்கிரஸ் கட்சி அந்த வெள்ளை அறிக்கையை வெறும் அரசியல் நோக்கத்தோடு மட்டுமல்ல இதுவரைக்கும் நடந்த தவறுகள் இவ்வளவு தவறுகள் நடந்திருக்கு, இனிமே இந்த தவறுகள் நடக்காமல் இந்திய மக்களை காப்பாற்ற வேண்டும்ங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு அந்த வெள்ளை அறிக்கையை நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த அறிக்கையை படித்து பார்த்தாவது அரசாங்கம் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும். நேற்றைய தினம் வந்து இந்த திருப்பூற்றுவதற்கான இடஒதுக்கீடு சம்பந்தமாக நீங்கள் என்ன கருத்து? கமிட்டி
சேர்மனும் உங்களுடைய உட்கட்சி தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கிறது. ஏற்கனவே நேற்றைய தினம் சோனியாந்தி தலைமையில அந்த மாநில பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை நடந்தது. உங்களுடைய அந்த காங்கிரஸ் கட்சியோட உட்கட்சி தேர்தல் புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான பணி எந்த அளவு நடந்தது? இல்ல, தேர்தல் வந்து நாங்க ஜூலையிலேயே நடத்தலாம்னு சொல்லி நாங்க ஒரு தேர்தல் தேதியை கொடுத்துருந்தோம் காங்கிரஸ் தலைவர்கிட்ட. அந்த தேர்தலை வந்து தேதியை காங்கிரஸ் காரிய கமிட்டியில் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆனால் தொற்று அந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கிறப்ப இந்தியாவெங்கும் டெலிகேட்ஸ் வந்து இங்கே வாக்களிக்கணும், அதனால் அந்த இந்த சூழல் மாறியதும் உடனடியாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தேர்தல் நடக்கும். காவேரி மேலாண்மை அணை கூட்டம் இப்போ நடந்துட்டு இருக்கு. தமிழக அரசு சார்பில் அந்த கர்நாடகா அணை கட்டக்கூடாது உள்ளிட்ட விவகாரங்களை வலியுறுத்திட்டு இருக்காங்க. இந்த காவேரி விவகாரத்தில் நாங்கள் பிரதமரை அழகி அந்த விரைவாக அனுமதி பற்றி ஒரு கெட்டிய தீர்வுனு கர்நாடக அரசு தீவிரமாக இருக்குது, தீவிரம் கொடுத்து மத்திய அரசோட இங்கே இருக்கக்கூடிய அந்த கர்நாடக அமைச்சர்களும் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க. இதில் இல்லை, காவேரி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நீண்ட காலம் போராடி தமிழகத்திற்கு பெற்றெடுத்த உரிமை காவேரி ஆணையத்தை எல்லாத்தையுமே வந்து இவங்க இருக்கிற மோடி அவர்கள் அரசாங்கம் ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து நம்ம முதல்ல இருந்து போகக்கூடிய சூழல் தான் இருக்கிறோம். தொடர்ந்து வந்து கர்நாடகத்திற்கு சாதகமான ஒரு போக்கை இந்த அரசாங்கம், தமிழகத்திற்கு துரோகம் செய்கிற ஒரு போக்கை இவங்க வந்து முன்னெடுக்கிறாங்க. தமிழகத்தில் புதிதாக அமைந்திருக்கிற திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு மாநில உரிமைகளுக்காக போராடி வருகிறது. அந்த போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சி துணை நிற்கிறது. காவேரி பிரச்சனையில் மோடி அரசாங்கம் தமிழகத்திற்கு துரோகம் செய்யாமல் தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் காங்கிரஸ் கட்சி சார்பில் நாங்கள் எடுப்போம். கட்சியினுடைய தேர்தல் வந்து ஜூலை மாதத்தில் நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய தற்போதைய தலைவரை பொறுத்தவரையில் சோனியா காந்தி தற்காலிக தலைவர் அப்படின்னு தான், இடைக்கால தலைவர் அப்படின்னு தான். கடந்த கூட்டத்தில் கூட ராகுல் காந்தி தலைவராக வர வேண்டும் அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வர இருக்கிற அந்த தேர்தலில் வந்து ராகுல் காந்தி தலைவராக தேர்வு செய்யப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா? அவர் தான் தலைவராக வர வேண்டும் அப்படின்னு பெரும்பாலான தலைவர்கள் விரும்புகிறீங்க? 100% காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் தலைவர் ராகுல் காந்தி தான் வரணும்னு நினைக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு வெளியிலையும் நீங்க நம்ம மக்களோட பேசுறப்ப, மற்ற கட்சியினரோட பேசுறப்ப, நீங்க ராகுல் காந்தி அவர்கள் தான் காங்கிரஸ் கட்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்கனும். ஏன்னா நரேந்திர மோடி அவர்களையும் RSSங்கிற ஒரு கொடுமையான ஒரு சித்தாந்தத்தையும் மக்களுக்கு எதிரான பிஜேபி கட்சியையும் வலுவாக தொடர்ந்து எதிர்க்கின்ற ஒரு அன்காம்ப்ரமைசிங் லீடரா இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான் இருக்காரு. அதனால வந்து அவர் தான் வந்து காங்கிரஸ் கட்சியின் தலைவராக வர வேண்டும், 2024 இந்தியாவின் பிரதமராக வர வேண்டும்ங்கிறது காங்கிரஸ் கட்சியின் விருப்பம் மட்டுமல்ல, இன்னைக்கு மற்ற கூட்டணி கட்சிகள் மக்களுடைய விருப்பமும் அதுவாக தான் இருக்கு. அதற்கான தொலைநோக்கும் உழைப்பும் அவர்கிட்ட தான் இருக்கு. சோனியா காந்தியால வந்து இந்த RSS போன்ற இயக்கங்களை வந்து எதிர்க்க முடியலையே, அவரால் திறமையான ஒரு தலைவராக செயல்பட முடியல அப்படின்னு? இல்லை, சோனியா காந்தி மிக திறமையான காங்கிரஸ் தலைவராக செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சி வெறும் 4 மாநிலங்களில் ஆட்சியில் இருந்தப்ப பல்வேறு தரப்பினரும் காங்கிரஸ் கட்சிக்கான முடிவுரையை எழுதிட்டப்ப அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழலில் காங்கிரஸ் கட்சிக்கு பொறுப்பேற்று 10 காலம் காங்கிரஸ் தலைமையிலான அரசை அமைத்தவர் சோனியா காந்தி. ஆனால் ஒரு நீண்ட காலம் அவர் தலைவராக இருக்காரு, அவங்களுக்கும் ஒரு ஓய்வு தேவைப்படுது. காங்கிரஸ் கட்சியில் ஒரு தலைமுறை மாற்றம் தேவைப்படுது, அதுதான் மிக நிச்சயமாக. அன்னை சோனியா காந்தி அவர்களும் மூத்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களும் இருக்கிற காங்கிரஸ் கட்சியை வழிநடத்துவார்கள். அவர்களுடைய அனுபவம் மிக சிறப்பாக கட்சியை வழிநடத்த பயன்படும். ராகுல் காந்தியுடைய க்ளோஸ் அசோசியேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பலர் வந்து தற்போது காங்கிரஸில் இருந்து பிஜேபி போயிருக்காங்க. அப்படின்னா ஒரு இன்கேப்பபிள் அப்படின்னு உள்ளதை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ராகுல் காந்தி ஏற்கனவே 2019 தேர்தலில் தோல்வி அடைஞ்சவொடனே அதுக்கு பொறுப்பேற்று தான் வெளியே இருந்தார். மீண்டும் அவரே தலைமையாக கொண்டு வர்றதுக்கான முயற்சி எடுக்கும்போது இது காங்கிரஸுடைய மூத்த தலைவர்களிட எந்த மாதிரியான ரியாக்ஷன் இருக்குது? அதே வேளையில் காங்கிரஸில் இருந்து ஏன் இது போன்ற இளம் தலைவர்கள் எல்லாம் வெளியேறுறாங்க? இல்லை, நீங்கள் இது வந்து தொடர்ந்து வந்து ஊடகங்களால் சித்தரிக்கப்படுது. இப்போ காங்கிரஸ் கட்சி தலைவர்களால் உருவாக்கப்பட்ட எங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கும் காங்கிரஸ் கட்சியில் தான் இருக்கோம். இந்த மக்கள் விரோத மோடி அவர்களின் அரசாங்கத்தை காங்கிரஸ் கட்சியில் எதிர்த்து நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கோம். யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான், ராகுல் காந்தி அவர்களே அவங்கெல்லாம் என்னுடைய நண்பர்கள் கிளைம் பண்ணுறல. ராகுல் காந்தி க்ளோஸ் ஆனவங்க ராகுல் காந்தியின் நண்பர்களையெல்லாம் இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்கள் முடிவு பண்ண முடியல, ஊடகங்கள்லாம் முடிவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. எல்லா கட்சிகளையும் போகிறாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து எவ்வளவு காலம் ஆகிருச்சு நீங்க பிஜேபி வந்து தோத்து வெஸ்ட் பெங்கால்ல, இன்னைக்கு எவ்வளவு பேர் போய்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு பேர் அந்த அம்மா சேர்க்க மாட்டேன்னு நிக்க வச்சிருக்காங்க. அதனால எல்லா கட்சிகளையும் ஒரு சில பேர் வந்து கொள்கை பிடிப்பு இல்லாதவர்கள், மக்களுக்காக அரசியல் பண்ணாம தன்னுடைய வளர்ச்சிக்காக அரசியல் பண்ண முன்பவர்கள் ஒரு சில கட்சிகளை போகதான் செய்வாங்க. இது வந்து இது வந்து இந்தியாவில் நம்ம 70 பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எல்லா கட்சியிலிருந்தும் போறதும் திருப்பி அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தவுடனே வர்றதும் நடக்குது. பட் அது ஒரு தவறான முன்னுதாரணம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியின் தலைவரால் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட எங்களை போல ஆயிரக்கணக்கான இளம் தலைவர்கள் வந்து இன்னைக்கு கட்சியோடையும் தலைவர் ராகுல் காந்தியோடையும் நிற்கிறோம். இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறோம், இன்னும் போராடுவோம்.